ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதில் ரெண்டு சூப்பரான ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். அரிசியும் பருப்பு சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரை, அதாவது பொட்டேட்டோ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த இன்க்ரீடியன்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அரிசியும் பருப்பு சாதத்துக்கு நம்ம அரிசியை ஊற வச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. அதே கப்பில் ஹாஃப் கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது ஊறிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம பொட்டேட்டோ பொரியல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானோடனே அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிஞ்சக்கப்புறம் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 2 மீடியம் சைஸ்டு பொட்டேட்டோவை நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொட்டேட்டோவை ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகுத்தூள் ஆட் பண்ணி இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாஸோட ராஸ்மெல்லாம் கம்ப்ளீட்டாக போய் பொட்டேட்டோவும் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரிசியும் பருப்பு சாதம் ரெடி பண்ணிடலாம். இந்த சாதத்தை நம்ம குக்கர்லேயே பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானோன்னே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சக்கப்புறம் 2 வரமிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 4 பல் அளவுக்கு பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே மீடியம் சைஸ்டு தக்காளியை வந்து ரஃபாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம மசாலாஸில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு சால்ட், மஞ்சத்தூள், 1 பிஞ்ச் அளவு பெருங்காயம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட்சில்லி பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாஸ்லாம் கம்ப்ளீட்டாக குக் ஆகி ஆயில் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லி இலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை வந்து நல்லா ஒரு 3 டைம்ஸ்க்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வாட்டர் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணக்கப்புறம் நம்ம குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மசாலா கூட கம்பைன் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் அரிசி மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட் அண்ட் ஸ்பைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்தனால நான் இந்த சேஞ்சஸ்மே பண்ணலை. வாட்டர் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு 2 விசிலுக்கு வந்து நல்லா ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். கேஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான நம்மளோட அரிசியும் பருப்பு சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபீஸுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி பருப்பு சாதம் அண்ட் பொட்டேட்டோ பொரியல் ரெண்டுத்தோட காம்பினேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபீஸ் வேணுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.